வெல்கம் டு அச்சம் தவிர். இந்த வீடியோ பதிவில் நாம் வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 2 பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மார்னிங் டெஸ்ட் சீரீஸ்க்கு நம்ம சிலபஸ் வந்து இயல் 2 கொடுத்துருக்கோம். சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு டெஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதுக்குரிய சிலபஸை வந்து நான் வந்து கிளாஸ் வீடியோவாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோடய ஃபஸ்ட்டு வீடியோ தான் இது. ஸோ வாங்க பார்க்கலாம். இயல் 2 பார்த்துட்டிங்கன்னா உயிரின் ஓசை, சரிங்களா? ஒவ்வொரு இயலுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இயல் 2 வந்து உயிரின் ஓசை. அப்படியே கீழே வந்தோம்னா அந்த கற்றல் நோக்கங்கள் அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ உரைநடை, ஃபஸ்ட்டு உரைநடை பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேட்கிறதா என் குரல், சரிங்களா? ஸோ உயிரின வாழ்வின் அடிப்படை வந்து இயற்கை. நாம் நம்பி இருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. மூச்சு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒலிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கிச் சென்றால் புயல். உயிரை உள்ளிருத்தும் காற்று ஒரு உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால். ஸோ அப்போ அந்த பாடத்திலேயே தெரியுது என்னென்னா, காற்று, காற்றை பற்றி தான் அந்த பாடம் வந்து ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அப்படியே கீழே வருங்க. மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா. ஸோ ஒரு காற்று வந்து உயிரோடு பேசுகிறதா இருந்தால் என்னென்ன பேசும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட்டாக வீல என்னவோ அதை பார்த்துலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், தொல்காப்பியர் உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்கிறார். ஓகேவா? ஸோ தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு, உலகம் என்பது 5 பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். ஓகேவா? ஸோ இதிலே க்வெஸ்சன் கேட்கலாம், உலகம் என்பது 5 பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ யார், தொல்காப்பியர். நான் இந்த வீடியோ பதிவில் அண்டர்லைன் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் உடனே புக்கை எடுத்துகிட்டு அண்டர்லைன் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். இதுவே ஒரு க்வெஸ்சன் தான். அடுத்து உயிராக நான், உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம் தானே. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு க்வெஸ்சன் இல்லை. ஆனால் அடுத்த லைன் பாருங்களேன், அதனால்தான் திருமூலர். ஸோ திருமூலர் யார், திருமந்திரத்தை எழுதினவர் தான் திருமூலர். ஸோ என்ன சொல்லிக்கிறாருன்னா, அந்த திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டுக்கும் என்று கூறியுள்ளார். ஸோ கண்டிப்பாக திருமூலர், திருமந்திரம் ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேவா? அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஔவையார், அதுலேயும் பிற்கால ஔவையார் அவங்க சொல்லியிருக்கதை பற்றி கொடுத்துருக்காங்க. தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில், வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஓகேவா? ஸோ இந்த குரலை கொடுத்துட்டு யாரோடைய குரல், என்ன அதிகாரம், யார் எழுதுனது, எல்லாமே கேட்கலாம். பிற்கால ஔவையார், சரிங்களா? வாயு தரணி ஒரு ஷார்ட்கட் போட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே கீழே வாங்க. பல பெயர்களின் நான், உங்களின் பெயருடன் ஒரே ஒரு சில பெயரும் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் எனக்கும் இந்த பூவுலகில் பல, அதாவது காற்றுக்கு வந்து நிறைய பேர்கள் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி என பல பேர். ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வாங்க. 4 திசையிலும் நான், கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயர் உண்டு. ஓகேவா? வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிழக்குனா குணக்கு, பொறுத்துதலை கேட்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க. கிழக்கு என்பதற்கு குணக்கு என்பது பொருள். கிழக்கிலிருந்து வீசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். ஓகேவா? கிழக்கிலிருந்து பேசும்போது நான் கொண்டல் எனப்படுகிறேன். கொண்டலாக நான் குளிச்சு தருகிறேன், இன்பத்தை தருகிறேன். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு டைம் இருக்காது. ஸோ கிழக்கு என்பதற்கு குணக்கு, அதே இது மேற்கு என்பதற்கு என்னது, குடக்கு. ஒவ்வொன்றுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. கிழக்குனா குணக்கு, மேற்குனா குடக்கு. மேற்கிலேருந்து வீசும்போது நான் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா கோடை. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோடை எனப்படுகிறேன். மேற்கிலேருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். எல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயருண்டு. வடக்கு என்பதற்கு வாடை, அது வாவானே வருது, வடக்கு வாடை, சரிங்களா? கிழக்கு குணக்கு, மேற்கு குடக்கு, வடக்கு வாடை. ஓகேவா? அடுத்து வடக்கிலிருந்து வீசும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்று எனப்படுகிறேன். ஸோ அது அதிலே வருது, வடக்கிலேருந்து வீசும்போது வாடை, வீசும்போது வாடை காற்று எனப்படுகிறேன். ஓகேவா? நான் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் அழைக்கப்படுகிறேன். ஸோ வடக்கிலேருந்து வீசுறதுனால, பனிப்பகுதியிலேருந்து வீசுறதுனால இதை என்ன சொல்கிறாங்க, ஊதைக்காற்று அப்படிங்கிறாங்க. தெற்கிலேருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். ஸோ தெற்கு தென்றல், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக யோசிக்கலாம். ஓகேவா?
கண்டிப்பாக அந்த நாலு திசையிலேயே இதுலேருந்து கேட்குறது வந்து கண்டிப்பாக பொறுத்துக்கல்ல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இலக்கியத்தில் தென்றலகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும் பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால். ஸோ இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்க லைன் இது, வண்டோடு புக்க மணவாய் தென்றல். யார் சொன்னது? இளங்கோடிகள். என்ன நூல்னு கேட்டால் சிலம்பு, சிலப்பதிகாரம். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வண்டோடு புக்க மணவாய் தென்றல். அடுத்து பலபட்டடை சொக்கநாத புலவர் சொல்லியிருக்கிறாரு, பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தது. ஸோ க்வெஸ்சன் கேட்கலாம், பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தது எழுதினது யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். ஓகேவா? ஸோ நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பேர் செந்தமிழும் பின்னுதித்த தென்றலே. ஓகேவா? ஸோ நான் கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இளந்தென்றலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரைசிய பாடல்களும் நான் இங்கே இடம் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? ஸோ பத்மகிரிநாத தென்றல் எடுத்துவதில் சொன்னது எது? நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பில் செந்தமிழும் பின்னுதைத்த தென்றலை. இது மட்டும்தான். ஓகேவா? இங்கே சொன்னது யார்? பலபட்டை சொக்கநாத புலவர். என்ன நூல் கேட்பாங்க? பத்மகிரிநாதர் தென்றல் எடுத்தது. ஓகேங்களா? ஸோ பின்னாடி கொடுத்துருக்கிறது வந்து அது வேறு இலக்கிய படைப்புகள் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக. புறநானூரில் இந்த லைன் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கேட்கலாம். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ. இது சொன்னது எந்த நூல்? புறநானூர். ஓகேவா? முன்னீர் நாவாயாக ஓட்டியாக நான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு எந்த நூல்னா கண்டிப்பாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பாக்ஸை பார்த்துக்குவோம். ஹிப்பாலஸ் காட் பருவக்காற்று கிபி முதல் நூற்றாண்டு. ஓகேங்களா? இந்த நூற்றாண்டு கூட கேட்கலாம். கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி. எந்த மாலுமி? அவர் கிரேக்கத்தை சேர்ந்தவர். பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் எங்கே வந்துச்சான்? சேரநாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்துச்சான். ஓகேவா? அந்த பருவக்காட்டிற்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகி ஹிப்பாலஸ் என்பதை சுட்டினார்கள். ஸோ ஹிப்பாலஸ் பருவக்காட்டின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. ஸோ எந்த நூற்றாண்டு? முதல் நூற்றாண்டு. கண்டுபிடிச்சவர் பேர் ஹிப்பாலஸ், அதனால் ஹிப்பாலஸ் பருவக்காற்று. எந்த துறைமுகத்துக்கு வந்தாங்க கேட்கலாம்? சேர துறைமுகம். அது என்னது? முசிறி. வந்தவங்க யார்? யவனர்கள். யவனர்கள்னால் யாருனா பழைய புக்கு படித்தவங்களுக்கு தெரியும். யார்? கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் பழந்தமிழர்கள் என்னென்னு அழைச்சாங்கன்னா யவனர்கள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த பக்கம் பார்ப்போம். வேளாண்மை இங்கிட்டு கீழே வாங்க. ஏன்னா கரிகால் பெருவளத்தினை புகழ்ந்து அந்த முதல் பார்த்தோம்ல பாடல், அது வந்து கரிகால் பெருவளத்தானை பற்றி பாடின பாடல். ஸோ அடுத்து பாடி பாடலில் சங்கால பெண்புலர் வெண்ணிக்குயத்தார் வழியென குறிப்பிட்டு சிறப்பு சிரிப்பது என்னையே. ஸோ அப்போ அந்த சங்ககால பாடல் எதுனா மேலே வாங்கலே இந்த இருக்குல்ல, நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி, இந்த பாடல் தான். இந்த பாடல் யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா கரிகால் பெருவளத்தான். கரிகால் சோழன் இருக்கார்ல, அவரை பற்றி தான் பாடியிருக்காங்க. பாடினவங்க யாருன்னா அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெண்ணி குயத்தியார். இவங்க யாருன்னா சங்ககால பெண் புலவர். ஓகேவா? அவங்கள வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. அந்த பாடலில் வழின்னு வந்திருக்கிறது என்னது? காற்று தான். அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக் காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார். ஸோ இவரை பற்றி தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னரே நாடலை பயன்படுத்தி கடல் கடந்த வணிகம் செய்து அதில் வெற்றி பெற்றவர்கள் தமிழர்கள். ஸோ கிரேக்கர்களுக்கு முன்னாடியே வந்து கடலில் செலுத்தி காற்று மூலமாக பண்ணது வந்து தமிழர்கள்னு சொல்லியிருக்காங்க. மலை தருவேன் நான் பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மலையை தருவேன். தென்மேற்கு பருவக்காற்றாக வடகிழக்கு பருவக்காற்றாக உலா வருகிறேன். ஸோ தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கான் பார்த்தா இங்கே இருக்குது பாருங்களேன். காலம் அந்த பாக்ஸ் நல்லா என்டர்லைன் பண்ணிக்கணும். ஜூன் டு செப்டம்பர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று காலம். ஓகேங்களா? ஜூன் டு செப்டம்பர் நீங்கள் தென்மேற்கு பருவக்காற்று, அக்டோபர் டு டிசம்பர் வந்து வடகிழக்கு பருவக்காற்று. ஓகேங்களா? ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவக்காற்று, தனியாக எழுதி வச்சுக்கோங்க. வடகிழக்கு பருவக்காற்று எப்போ? அக்டோபர் டு டிசம்பர். ஸோ ரொம்ப முக்கியம். இவ்வாறாக மலைப்பொழிவு தருகின்றேன். இந்தியாவின் முதுகெலும்பு மேலே வாங்களே வேளாண்மை தானே. ஓகேவா? அப்போ இந்தியாவோட முதுகெலும்பு எது? வேளாண்மை. இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் நான் பங்கெடுக்கின்றேன். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மலையளவினை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். ஓகேவா? அப்போ இந்தியாவுக்கு தேவையான 70 விழுக்காடு மலையளவு எந்த பருவக்காற்று மூலம் கிடைக்குதுன்னு கேட்பாங்க. எங்கே?
தென்மேற்கு பருவக்காற்று மூலமாக தான் நம்மளுக்கு 70% மலையில் வந்து இந்தியாவுக்கு கிடைக்குது. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. தடம் பதிப்பேன் நான். வடகிழக்கு பருவகாலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறி புறப்படுவேன். சரிங்களா? வடகிழக்கு மலையாக இருக்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாட்டு, ஒடிசா, ஆந்திரா அந்த சைடு ஃபுல்லாக பயங்கர என்னவாக இருக்கும், புயல் தான் இருக்கும். ஒடிசா தான் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ நாம் இதை வந்து ஜாகிரஃபியில் உங்களுக்கு நடத்தும்போது, வானிலை காலநிலை நடத்தும்போது தெளிவாக சொல்கிறேன். ஸோ வழி மிகின் வழி இல்லை, யார் சொன்னது? ஐயூர் முடவனார். ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சு படித்து வச்சுக்கணும். 10th ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? வழிமிகின் வழி இல்லை சொன்னவர் யார்? ஐயூர் முடவனார். அதே மாதிரி மதுரை இளநாகனார் என்ன சொல்கிறான்னா, கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சொல்கிறார். கடுங்காற்று வந்து மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று என் வேகத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ யார் கேட்பாங்க? யார்? மதுரை இளநாகனார். எந்த நூல்னு கேட்டால் புறம்னு கொடுத்துருந்தா அது புறநானூறு, அகம் சொல்லியிருந்தால் அது அகநானூறு. சரிங்களா? அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அடுத்து ஆற்றலாக நான். நான் உயிர்வெளி தந்து உயிர்களை காக்கின்றேன். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றேன். விதைகளை எடுத்து சென்ற பல இடங்களில் தூக்கின்றேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, அதிலெலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே வந்தோம்னா, காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கல, என்ன புதுமலைக்கு வித்தாகிறேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. கீழே வாங்களே. உலக காற்றாலை மின் உற்பத்தியில், ஓகேவா, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம்னா 5வது இடம். ஸோ இதில் இந்தியா 5வது இடம், தமிழகம் எத்தனை இடம் பார்த்திங்கன்னா 1st. ஓகேங்களா? முதலிடம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் குறிச்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் புக்கில் அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனை இடம்? முதலிடம். வேர்ல்டில் பார்க்கல இந்தியா எத்தனாவது இடமாக இருக்குது? 5வது இடமா இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து அப்படியே கீழே வாங்க. எண்ணெய் இந்த பாக்ஸ் அப்புறம் பார்ப்போம். எண்ணெய் உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2nd இடம் இந்தியாவுக்கு என்பதையே அறியும் போது எனக்கு பெருந்துயரே. ஓகேங்களா? அப்போ காற்று மாசுபாடலை உலகளவில் இந்தியா எத்தனாவது இடம்? 2nd இடம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸை பாருங்கள். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம். இப்போது காற்று மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டியில் அடைத்து வைத்து, அதாவது பாட்டிலில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்படுகின்றன. ஆக்சிஜனையும் வந்து விற்கிறாங்களாம். சரிங்களா? ஒரு புட்டியின் விலை பாருங்கள், 1000 ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கான். ஸோ அந்தளவுக்கு காற்று மாசுபாடு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. நம்ம காற்று மாசுபாடாமல் நம்ம தடுக்கிறது நம்மளுடைய கடமை. சரிங்களா? அடுத்து, மனிதனால் மாசடையும் நான். நீங்கள் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும், நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும், ஆனால் நானின்றி 5 நிமிடம் கூட. சரிங்களா? காற்று இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளோட ஒரு நொடி கூட நம்மளால் இருக்க முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே உள்ளதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களை 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடு என்பது தெரியுமா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து, நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம், சரிங்களா, எது யுனிசெஃப் வந்து சொல்லியிருக்காங்களாம். காற்று மாசுபாடு அடைவதனால குழந்தைகளின் மூளை வளர்ச்சி வந்து குறையுதுன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? யுனிசெஃப் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யுனைடெட் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்டுன்னு சொல்கிறக்கூடிய யுனிசெஃப் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே மேலே வந்தோம்னா, அங்கே பாருங்களே ஒரு ரெட் லைனில் கொடுத்துருக்காங்க. புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்து கொடுக்கின்றேன். ஓகேங்களா? ரெட்டில் கொடுத்துருக்கனால அண்டர்லைன் பண்ணிக்கணும். அடுத்து, உங்கள் வசதிக்காக என்னை வைத்து குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளியிடும் இயந்திரங்களான குளிர்பதன பெட்டி. ஓகேங்களா? அப்போ குளிர்சாதன பெட்டி வெளியிடும் கார்பன் வாயு என்னது? குளோரோஃப்ளோரோ கார்பன் கேட்கலாம். குளோரோஃப்ளோரோ கார்பனை வெளியிடும் போது எதுன்னு கூட கேட்கலாம். குளிர்பதன பெட்டி, அதான் ஃப்ரிட்ஜு. சரிங்களா? அடுத்து, அந்த நச்சு ஓசன் படலத்தை ஓட்டை அடிக்கின்றது. இதனால் புறவுதா கதிர்கள் நேரடியாக உங்களை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் 6 அறிவு உள்ள அனைத்து உயிர்களும் துன்பமடைகின்றன. குளோரோஃப்ளோரோ கார்பனால் ஓசனில் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அந்த ஓசனில் வந்து ஓட்டை ஏற்படும் சொல்கிறாங்க. ஓட்டைனா ஒன்றும் இல்லை, ஓசன்றது O3. அது வந்து என்னென்னா அதோட அடர்த்தி வந்து குறைஞ்சிருது, அதான் அதை ஓட்டைன்றாங்க. ஓட்டைனா ஓட்டெல்லாம் இருந்திருக்காது, அதோட அடர்த்தி வந்து குறைஞ்சிருது. அதோட அடர்த்தி குறையிறதுனால சூரியனோட புறவுதா கதிர்கள் வந்து ஈஸியாக நம்மளை வந்து தாக்கும். சரிங்களா? பூமியை வந்து சென்றடையும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் டிசீஸு இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் நிறையா பேருக்கு ஏற்படுது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து காற்று மாசுபாடு குறைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நல்லது அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கின்றீர்கள். ஸோ
உங்கள் நடவடிக்கைகளால் எனக்குள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது. ஸோ அமிலமலைக்கு முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடு. கந்தக டை ஆக்சைடுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க சல்ஃபர் டை ஆக்சைடு. எஸ்ஓ டூ என்ஓட்டும் கூட மூலக்கூறு வாய்ப்பாடு கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வாங்க அப்படியே மரம் தரும் வரம் நான். ஒரு மணித்துளிக்கு 12 முதல் 18 முறை மூச்சு கற்றாய் நீங்கள் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஓகேங்களா 12 to 18 நுரையீரலுக்கு தேவையான உயிர் வழியை தரும் என் தோழர்களான மரங்களை வளருங்கள். மரம் வளர்க்க சொல்லியிருக்காங்க ஓகேவா, ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு டேட் வந்திருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், உலக காற்று நாள் எப்பயும் பார்த்தீங்கன்னா June 15. ஸோ June 15 என்னது உலக காற்று நாள் ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உலக காற்று நாள் எப்போ June 15. என்னை ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். ஆம், என்னை தூய்மையாக வைத்திருங்கள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் ஒருத்தர் இங்கே மேலே பாருங்களேன், இந்த பாக்ஸ் பாருங்கள், குளோரோ ஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எவ்வளோ ஓசோனை சிதைக்குமா, 100,000 ஓசோன் மூலக்கூறுகளை சேர்த்து விடுமா ஓகேவா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். ஸோ இந்த பாடல் தேவகோட்டை வா மூர்த்தி எழுதிக்கிறாரு, அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. மின்து கிளாய் உடல் வருடின்னு சொல்லி தேவகோட்டை யார், தேவகோட்டை மூர்த்தி. கீழே வரைக்கும் கூட இருக்கும் பாயிண்ட்ஸு, நம்ம தான் தேடி எடுக்கணும் புக்கில். ஸோ இது வந்து எல்லா லெசன்லேயும் ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா ஓகேவா, தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனரா, இவ்வளோ பெருமை பார்த்தீங்களா நம்மளுக்கு, திருவெம்பாவை திருப்பாவை. ஸோ இதை பற்றி சொன்ன யார்னா எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றே உலகம்ன்ற நூலில் யார் சொல்லியிருக்காங்கன்னா தனிநாயக அடிகள் அவர்கள் வந்து இந்த நூலில் சொல்லியிருக்காங்க. இப்போ தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் எந்த நூலில் செய்து பாடப்படின்னு கேட்கலாம், திருவெம்பாவை திருப்பாவை. ஸோ யார் சொன்னதும் கூட கேட்கலாம், தனிநாயக அடிகள். எந்த நூலில் சொல்லியிருப்பாருன்னு கேட்கலாம், ஒன்றே உலகம். இல்லைன்னா ஒன்றே உலகம் யாருடைய நூல்னு கேட்கலாம். ஸோ எப்படி வேணுமோ க்வெஸ்சன் வரலாம், நாம் தான் படிக்கும்போது க்வெஸ்சனை மேக் பண்ணிக்கணும் ஓகேவா. ஸோ அடுத்து கீழே வாங்களே, 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் பாருங்களேன், 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்றும் உலக விந்தையாக திகழும் தாஜ்மஹால் இன்றளவில் மஞ்சள் பழுப்பு என நிறம் மாறி காய்ச்சலிக்கிறது. ஏன்னா அதுக்குள்ள ஒரு ஃபேக்ட்ரினால தான் இது வந்து காய்ச்சலிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கேட்கலாம், வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் எந்த நூற்றாண்டு சேர்ந்தது, 17ஆம் நூற்றாண்டு. இப்போ அது என்ன நிறத்தில் மாறிட்டு வருது, மஞ்சள் பழுப்பு சரிங்களா. யார் கேட்குறாங்களையோ நாங்கள் வைக்கிற டெஸ்டில் கண்டிப்பாக கேட்போம். ஸோ இன்ச் பை இன்ச்சு நல்லா டெப்த்தாக படிச்சுக்கணும், TNPSC படிக்கிறவங்க நல்லா டெப்த்தாக படிச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த ஒரு லெசனை பார்ப்போம், இங்கே அடுத்து உங்களுக்கு செயல் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு தமிழ் வந்து 10th தமிழ் வந்து கண்டினியூஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து அச்சந்திர அகாடமியை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க.